பீஸ் பீ வித் யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொதுவாக புறாக்களுக்கு கோழிகளுக்கு உணவு கொடுக்கும்போது நம்ம தூவி விடுவோம். தூவி விடும்போது என்ன ஆகுது, அந்த புறாக்கள் கோழிகள் அது மீதே எச்சம் போடுது, அந்த எச்சத்தில் பட்ட இறையை மீண்டும் எடுத்து சாப்பிடுது. இதனால் புறாக்களுக்கு நோய் வருது, அதனுடைய வாழ்நாளும் குறையுது. நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரே செஞ்சு வச்சுக்கிட்டா உணவும் வீணாகாது, அதற்கு எந்த நோயும் வராது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரே எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 4 அடி நீளமுள்ள ஒரு ட்ரே செய்ய போகிறேன். இதுக்கு 4 அடி நீளமுள்ள 4 இன்ச் அகலமுள்ள ஒரு பிவிசி பைப்பு வாங்கியிருக்கேன். நீங்கள் கடையில் 4 இன்ச் பிவிசி பைப்புன்னு சொன்னால் கொடுப்பாங்க. இப்போ 4 இன்ச் அகலமுள்ள பிவிசி பைப்பை நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து 6 இன்ச் அகலம் வெட்டிக்குங்க. இந்த 6 இன்ச் அகலமுள்ள பேப்பரை அந்த பிவிசி பைப் மேலே வச்சு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை எடுத்துருங்க. இங்கே நம்ம மார்க் பண்ணது மாதிரி பேப்பரை தள்ளிக்கிட்டே போய் 4 அடி வரைக்கும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு பக்கத்தும் மார்க் பண்ணுறதை காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து நம்ம பிவிசியை கட் பண்ணுறதுக்காண்டி மார்க் பண்ண போகிறோம். 1 இன்ச் 3 இன்ச் 1 இன்ச் 3 இன்ச் அப்படிங்கிற விதத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச் அப்படிங்கிறது பெர்மனெண்ட்டாக அதிலே இருக்கும், 3 இன்ச்சுங்கிறத நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதே ப்ராசஸை 1 இன்ச் 3 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு 4 அடி வரைக்கும் செஞ்சுக்கிறோம். அடுத்து நான் இதில் மார்க் பண்ணியிருக்கிறத இந்த பிவிசிலேயே வச்சுக்கணும். மார்க் பண்ணாத பார்ட்டை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். 3 இன்ச் பார்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் நான் காட்டியிருக்கிறது விரல் தான். ஒரு விரலுங்கிறது 1/2 இன்ச் தான். நான் வந்து செஞ்சது 1/2 இன்ச்சுக்கு தான். நீங்கள் 1 இன்ச்சுக்கு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். 1/2 இன்ச்சுக்கு செஞ்சால் மூடி செய்யக்கூடாது. மூடி செஞ்சால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மாதிரி 1 இன்ச்சுக்கு பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் கட்டரை வச்சு இதேமாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்ட்டா ஹாட் சாப்லேட் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே வரைஞ்ச கோடு இருக்கு இல்லையா, 6 இன்ச்சு ஒரு பேப்பரை வச்சு வரைஞ்சோம்ல, அந்த கோட்டுக்கு கீழே வந்துடக்கூடாது. அந்த கோட் வரைக்கும் தான் கட் பண்ணணும். அதுக்காண்டி தான் அந்த கோடு வரைஞ்சிக்கிறோம். அவ்வளவுதான், இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான ட்ரே கிடச்சாச்சு. இந்த ட்ரேயை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த ட்ரேக்கு ஒரு மூடி வேணும் அப்படிங்கிறவ மட்டும் அடுத்துள்ள ப்ராசஸை கவனிங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வரைஞ்ச கோட்டுக்கு கீழே 1 இன்ச்சு கீழ்ப்புறமாக ஒரு லைன் வரைய போகிறோம். இப்போ ரெண்டு பக்கட்டும் இதே மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு இந்த ரெண்டு லைனுக்கு நேராக கட்டரை வச்சு கட் பண்ணி அந்த மூடியை தனியாக எடுக்க போகிறோம். நம்ம 4 இன்ச் பிவிசி பைப்புக்கு ஒரு மூடி ஒன்று வாங்கிக்கணும். அந்த மூடியை இதே மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டாக கட் பண்ண மூடியை ரெண்டு சைட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணால் நம்ம ஏற வெளியில் போகாமல் அது தடுக்கும். மூடிக்கு நேராக ரெண்டு சைட்லேயும் கிராஸாக
ரெண்டு ஹோல் போட்டுக்கணும். அந்த ரெண்டு ஹோல்லையும் இப்போ நான் போல்ட் நட்டு போடுறேன் பாருங்கள். இந்த போல்ட் நட்டு கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும், நீளமாக. அப்போ தான் அந்த ட்ரே வந்து கவுறாமல் அது பாதுகாக்கும், எங்கிட்ட ஆட்டினாலும் அது கவுறாது. அடுத்து நம்ம கடையில் 4 இன்ச்சஸ் வாங்கிக்கணும், அது உள்ளே போகிறது மாதிரி போல்டு நட்டு வாங்கிக்கணும். இந்த ட்ரேயில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 3 இன்ச்சஸ் தான், நீங்கள் 4 இன்ச்சஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நம்ம போல்டு நட்டில் ஜாயின் பண்ணிட்டால் நம்மளுக்கு மூடி ரெடி ஆயிரும். இப்போ நான் செஞ்சுக்கிற ட்ரே வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஆடும் அசைகிற மாதிரி ஒரு ட்ரே செஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து மேலே உட்காந்தா டக்குனுங்கிட்ட அசைகிற மாதிரி, இல்லை நீங்கள் ஃபிக்ஸ்டாக வேணும் அப்படின்ட்டா இப்போ நான் காட்டுற ட்ரே மாதிரி கீழே ஒரு உட்டு கொடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதே மாதிரி ஒரு ட்ரே செஞ்சு உங்கள் புறாவை ஆரோக்கியமாக வளருங்க. நன்றி.